ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் கடுபிடி சித்தரை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் தனது பாடல்களில் அடிக்கடி நமக்கு சொன்னது, பாவம் செய்யாதிரு மனமே. மனசுக்கு உத்தரவிடுகிறார், பாவம் செய்யாத, பாவம் செய்யாதங்கிற. தவிர என்ன சொல்கிறார், குடி கூடாது, அது மது கூடாது, கூடாத சேர்க்கை கூடாது, கெட்ட பழக்கங்கள் கூடாது. வேதம் எப்படி வகுத்திருக்கிறதோ, வேதம் எப்படி சொல்லியிருக்கிறதோ அதன்படி நீ வாழணும். இப்படி இவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள், இன்று வரைக்கும் பொருந்தக்கூடியது. இன்றைக்கி பாருங்கள், மது மாது இதெல்லாம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு சீரழிக்கிறதுன்னு பாருங்களேன். மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் கூட இதன் பிடியில் சிக்கிக்கொண்டால் அவர்கள் சின்ன பின்னமாகிறார்கள்ங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கார் இவர், 15ஆம் நூற்றாண்டு கடுவெளி சித்தன் அப்போ சொல்லியிருக்கார் இவர், இதெல்லாம் கூடாது அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்கார். இன்னொரு பாட்டு, உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச பாட்டு, அதை ஏற்றினது இவர் தான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன பாட்டு தெரியுமா, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானொரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா, எத்தனையோ இடத்துல கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு. இந்த பாட்டை எழுதினவர் கடுவெளி சித்தன். இந்த பாட்டுக்கான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ரெண்டு விதமான பொருளை சொல்லலாம். இப்போ ஒரு ஊர்னு வச்சுக்கோங்க, ஒரு ஊரில் ஒரு நந்தவனம் இருக்குது. அந்த நந்தவனத்தில் ஒருத்தர் செடிகள்லாம் நட்டு வைக்கிறான், பூச்செடிகள்லாம் நட்டு வைக்கிறான். பூச்செடிகள் வளரணுன்னா என்ன வேணும், ஆகாரம். மனுஷனுக்கு நம்மெல்லாம் நடமாடணும் அப்படின்னா நமக்கு ஆகாரம் வேணும், 3 வேளை சாப்பிட்றோம். ஒரு செடி வளரணுன்னா என்ன வேணும், தண்ணி வேணும். தண்ணி ஊற்றினா தான் செடி வளரும். ஒரு நந்தவனம் வச்சுருக்கான், செடியெல்லாம் நட்டுட்டான், அந்த செடிகளுக்கு ஜலம் விடணும், அதற்கு ஒரு பாத்திரம், ஒரு தோண்டி இல்லை, தோண்டினா ஒரு பாத்திரம், அதில் தண்ணி எடுத்து வந்து விடணும், அது இல்லை. அது வாங்கிறதுக்கு காசு இல்லையா அவன்கிட்ட. அந்த ஊரில் இருக்கிற ஒரு குயவன்கிட்ட போய் கேட்குறான், அப்பா ஒரு தோண்டி கொடுப்பா, தோண்டினா ஒரு சொம்புன்னு வச்சுக்கோங்க, அது பேர் தோண்டின்னு சொல்லுவாங்க கிராமத்தில், ஒரு தோண்டி கொடுப்பா, செடிக்கெல்லாம் தண்ணீர் விடணும், இவ்வளோ காசு கொடுத்தாதான் தருவேன் அப்படிங்கிறான் அந்த குயவன். இவன் திரும்ப வந்துடுவான், காசு இல்லைன்னு திரும்ப போவான், அடுத்த நாள் கேட்பான், இல்லை போ, போயிடுவான், அடுத்த நாள் வருவான், அடுத்த நாள் போவான், திரும்ப திரும்ப வருவான் போவான். ஒரு நாளைக்கு போய் குயவன்கிட்ட நிற்கிறானான். இந்த குயவன் பார்க்குறான், சரி இவன் என்ன கேட்குறான், ஒரு தோண்டி ஒரு மண் பானை கேட்குறான். எதுக்கு கேட்குறான், செடிகளுக்கு தண்ணீர் விடுவதற்காக. அந்த செடிகளில் என்ன மலருது, பூக்கள் மலருது, அந்த பூக்கள் என்னாகும், சுவாமிக்கு தானே போகும். சரி பரவாயில்ல, சரி பரவாயில்ல, இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டான், அவனுக்கு தோண்டியை கொடுப்போம்னு தோண்டியை கொடுக்குறான். ஒரு மண்ணாலான பாத்திரம் சொன்னேன் இல்லையா, ஒரு சொம்பு போல். இத்தனை நாள் நம்ம இவன்ட்டு அலைஞ்சோம், இன்றைக்கி இது கிடச்சிடுச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் அதை தலைக்கு மேலே வச்சுண்டு ஆனந்தமாக தனது நந்தவனத்திற்கு வருகிறார். வாழ்க்கையில் பாருங்கள், கிடைக்காத ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது, திடீர்னு கிடைக்குதுன்னா சந்தோஷம் பீரிட்டுறும், அப்படியே சந்தோஷம் வெடிக்கும். கிடைக்க ஒரு ப்ரொமோஷன் பாருங்கள், ஆஃபீஸில் 4-5 வருஷமாக நம்ம ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்ப்போம், கிடைக்கவே கிடைக்காது. திடீர்னு ஒரு நாள் நமக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர் கூப்பிட்டு அந்த லெட்டர் கொடுப்பார், அப்பா உனக்கு ப்ரொமோஷன், கை கால் தரையில் நிற்காது, அப்படியே பறப்போம் நம்ம இல்லையா, உண்மை தானே. அதே போல் இத்தனை நாள் அலைஞ்சோம், ஒரு தோண்டிக்கு அலைஞ்சோம், அந்த தோண்டி நமக்கு கிடச்சிடுச்சு அப்படிங்கிற ஆனந்தத்தில் அந்த செடிக்கு தண்ணீர் விடுவதை மறந்து, தனது பணிகளை மறந்து, அந்த தோண்டி கிடைச்ச ஆனந்தத்தில் அதை தலைக்கு மேலே வச்சுண்டு கூத்தாடி கூத்தாடி நந்தவனத்துக்கு உருவானோம். என்னாகும் வர்றப்ப,
ரொம்ப ஆனந்த கழிப்பு எப்போது மிகுகிறதோ ஒரு ஆபத்து வந்துடும். அந்த தோண்டி கீழே விழுந்துடுச்சு, விழுந்து உடஞ்சிடுச்சு, விழுந்து உடஞ்சி போச்சு. ஒரு மண் பானை கீழே வந்து என்னாகும், சுக்கல் சுக்கலாகி விட்டது. இது இதனுடைய நேரடி பொருள். எதுக்குமே மறைமுக பொருள் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த மறைமுக பொருள் தான் நமக்கு வேணும், அதுதான் நமக்கு வேணும், அதுதான் நமக்கு ஒரு நீதியை சொல்லும், அதுதான் நமக்கு ஒரு போதனையை சொல்லும். இந்த பாடலுக்கு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானொரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இதனுடைய மறைமுக பொருள் என்ன தெரியுமா? நாளைய நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.